ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. பெரியவா பூஜை பண்ணுற அழகே தனி. அதை பார்த்து அனுபவித்தவாளுக்கு தான் அந்த அழகு புரியும். ஒவ்வொரு பூவாக எடுத்து அபிநயம் பண்ணுற மாதிரி இதயத்துக்கிட்ட கொண்டு போய் லாவகமாக சுழற்றி எடுத்து மெல்ல அர்ச்சனை பண்ணுவார். கண்கள்லேருந்து கண்ணீர் ஓடும். ஒவ்வொரு நாமத்தையும் ரசித்து ருசித்து உருகி உச்சரிப்பார். நவராத்திரியில் கணக்கே இல்லாமல் சகஸ்ரநாமங்களை பொழிவார். சில சமயத்தில் ஒரு சகஸ்ரநாமத்தோடு முடிச்சுன்றுவார். யாருக்குமே அவர் என்ன செய்வார்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பெரியவாங்கிறத எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ற மாதிரி நடந்துப்பார். ஒரு முறை திருப்பதியில் இப்படி தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார். சந்தனம் அரைச்சி மேருவோட சிரஸில் உருண்டையாக உருட்டி வச்சார். பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணினார். அவர் மண்டபத்துக்கு பூ அலங்காரம் பண்ணினா பார்த்துட்டே இருக்கலாம். அர்ச்சனை தொடர்ந்தது. அம்பாளோட விழிகள் அப்படியும் இப்படியும் நகர ஆரம்பிச்சுது. மீன் மாதிரி சஞ்சரிக்கிற கண்களையுடைய மீனலோச்சனையாக காட்சி தந்தாள் அம்பாள். பூஜை பார்த்துட்டு இருந்த மூணு பேருக்கு இந்த அதிசயம் தெரிஞ்சுது. அடக்க முடியாத ஆவலோட அன்னைக்கு ராத்திரி மூணு பேரும் பெரியவாளை தேடி போய் அவள் பார்த்தது கனவா இல்லை நனவான்னு கேட்டுட்டு நின்ன. உடனே பெரியவா, அட இன்னைக்கு நீங்களாம் கூட அதை தரிசனம் பண்ணிட்டேடா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு தரிசனம் பண்ணின மூணு பேரில் ஒருவரான நாராயணன் இன்றைக்கும் நம்மளோட இருக்கார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவுமே கற்பனை இல்லை, மிகைப்பட எழுதப்பட்டவையும் இல்லை. சத்தியங்கிறதுக்கு இவர்கள் எல்லாருமே சாட்சி. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.